அர்த்தமற்ற ஒரு காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டர் ஆர் ஜே ஜான்சன் அவர்கள் அவர்களும் சேர்த்து தான் சொல்றேன் தம்பி தெளிவா வசனம் சொல்லுது ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதனால வசனங்களை வந்து சும்மா எடுத்து கூட பார்க்காம எவனோ வந்து ரெண்டு வருஷம் எடுத்து கொடுக்குறோம் அப்படினால சும்மா வந்து இதை வளர்த்துக்க கூடாது அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் ஆனந்த சத்தத்தோட முதல் விஷயம் அந்த ஆனந்த சத்தம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாலு உதாரணத்தை நீங்க சொல்லுங்க அந்த நாலு உதாரணத்துல வந்து கூச்சல் இருக்கணுமா அப்படியே தொண்டை கீழே வந்து அப்படியே சந்தோஷத்துல வாங்குறமா துளி வச்சு கத்துறதா இருக்கலாமா அப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே சவுண்ட் கூட சத்தம் போறதா இருக்கலாமா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன் ஜீவனின் சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சூப்பர் நம்முடைய அவர்களை பத்தி வச்சு செஞ்சிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நியாயமானு கேட்டீங்கன்னா அது நீங்களே பாத்துங்க நியாயமாங்கிறது ஆனா எனக்குமே ஒரு கஷ்டம் இருக்கா எப்படிங்க அது கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லையா அது வந்து ஆண்டருடைய சமூகம் அவரை ஆராதிக்கிறதுக்காக சேர்ந்துருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல போயிட்டு எப்படி டான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது புரியல எனக்குமே புரியல ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம் அவர் பண்ணது அது நம்மளுமே கேட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக சரி ஏன் தந்தை அவர்கள் தந்தை பிற்பான்ஸ் அவர்கள் பண்ணது ஏன் பெரிய தவறு அப்படின்னா எனக்கு வந்து சின்ன பசங்க பண்ணுறாங்க ஒரு இருபது முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது பெரியவங்க தான் அதை தட்டி கேட்கணும் தம்பி நீங்கள் பண்ணுறது தப்பி சரியா இந்த மாதிரி வந்து ஆண்டோட சமூகத்தில் வந்து இந்த மாதிரி வந்து டான்ஸ்லாம் பண்ணுறீங்களே உலகத்தனம் போல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய மரம் தாட்டி கேட்கணும் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து வயதில் மூத்தவர் எல்லாரும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஏன் வந்து இந்த வயசில் மறுபடியும் போயிட்டு ஒரு மேடையில் ஏறி டான்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் இளம் மக்களை இளம் பிள்ளைகளை பார்த்து வாலிபர்களை பார்த்து நீங்களாம் டான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏற்படுதா இல்லை ஒரு வகையில் பார்த்தா சரிங்களா அது இருந்துட்டு போகுது நான் ஒரு காரியம் கேட்குறேன் சங்கீதம் நூறாவது சங்கீதம் ரெண்டாவது வசனத்தில் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டான்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு சைட்லேருந்து விசிலை பற்றி இருக்காங்க கத்தி கூச்சி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்காக நான் மொத்தமாக சேர்த்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து நீங்கள் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கீங்க உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அந்த இருக்க மகிழ்ச்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து கால் உங்கள் கால் வந்து தரையில் நிற்காது அது இந்த இடம் அந்த இடம்லாம் கிடையாது ஆட்டோமெட்டிக்காக உங்கள் கால் தரையில் நிற்காது சரிங்களா அப்படி இல்லைப்பா எங்களுக்குலாம் அப்படிலாம் சொல்லி கொடுப்பா நாங்கள் சம்மணம் போட்டு உட்காந்துட்டு கையை கட்டிட்டு உட்காந்துட்டு நாங்கள் வாயில வரலை நாங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சினா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம் அதை முதல்ல போய் கற்றுக்கிட்டு வாங்க என்ன நீங்கள் கூகுளில் நீங்கள் தட்டினு வச்சிங்க மகிழ்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டிட்டு இமேஜஸ்ல வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து தட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மகிழ்ச்சினா என்ன அப்படிங்கிறது சரிங்களா அந்த மகிழ்ச்சி முதல்ல பார்த்துட்டு இந்த வசனத்தில் வந்து படிங்க மகிழ்ச்சியோடய கர்த்தருக்கு ஆராதனை செய்து அடுத்தது சொல்லுது பாருங்கள் ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் இங்கே மெயினாக நான் சொல்ல சொல்ல வரதுனால ஆனந்த சத்தத்தோட ரோட்டில் போய் கத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல ஆனந்த சத்தத்தோட எங்கேயாவது போயிட்டு ஓரமாக கும்பலில் போயின்னு கத்திட்டு இருங்கன்னு சொல்ல ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரே விஷயத்த வந்து சும்மா 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 திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த நபருக்கு நான் சொல்றேன் சரிங்களா மெயினா வந்து பேரை கூட சொல்ல விரும்பல ஏன்னா அந்த அளவுக்கு அர்த்தமற்ற ஒரு காரியங்களை பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் ஆர்ஜே ஜான்சன் அவர்கள் அவர்களும் தான் சொல்றேன் தம்பி தெளிவாக வசனம் சொல்லுது ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதனால் வசனங்களை வந்து சும்மா எடுத்து கூட பார்க்காம எவனோ வந்து ரெண்டு வருஷத்துக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் சும்மா வந்து இதாக கூடாது அவருடைய சன்னிதி முன் வாருங்கள் ஆனந்த சத்தத்தோடு இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஆனந்த சத்தம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் அந்த ஆனந்த சத்தத்தில் விசிலும் அடங்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆனந்த விசிலு கொண்டு வந்து இங்கே வந்து சேர்க்க மாட்டேன் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா அந்த ஆனந்த சத்தம்னா என்னங்கிறத முதல் நீங்கள் சொல்லுங்கள் முதல் விஷயம் அந்த ஆனந்த சத்தம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாலு உதாரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாலு உதாரணத்தில் வந்து கூச்சலிட்டுறதா இருக்கணுமா அப்படியே தொண்டை கீழே வந்து அப்படியே சந்தோஷத்தில் வாங்கிக்கிறோமா துளி குச்சி கத்துறதா இருக்கலாமா அப்படி இல்லைன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே சவுண்டோட கூட சத்தம் போடுறதா இருக்கலாமா ஏன்னா இந்த ஆனந்த சத்தம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து அப்படியே தலை குனிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு பேசுகிற ஒரு ஆராதனையை வந்து ஆனந்த சத்தம்னு சொல்லிட்டு உங்களாலேயே முதல்ல சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனைங்கிற பேரில் நீங்கள் என்ன சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சபைக்கு வந்து கூட்டம் சேர்ந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒப்பாரி தான் வச்சுட்டு இருக்கீங்க அழுதுகிட்ருக்கீங்க எது எதோ இருக்கீங்க அதாவது இந்த சோகத்தையும் வேதனையும் தாண்டி ஆராதனையில் நீங்கள் வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துகிற காரியம் தான் என்ன அப்படிங்கிறதான் என் கேள்வி நீங்கள் ரெண்டு தான் நீங்கள் பெருசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ணலைங்க ஆனால் வசனம் சொல்லுது ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நீதி கிட்டே வாங்க சும்மா சும்மா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இப்போ வந்து விசில் அடிக்க வாங்காங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஆனந்த சத்தம் நீங்க வந்து சபையில நீங்க எழுப்பிருக்கீங்களா தான் என் கேள்வி என்னைக்காவது ஆனந்த சத்தத்தோட நீங்க அவரோட சன்னித்துல வந்து நீங்க வந்து ஆராதனை செஞ்சிருக்கீங்களா தான் என் கேள்வி நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த சபையாக இருக்கட்டும் எந்த நிராம இருக்கட்டும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கணும் முக்கா முக்காட்டு போட்டு தலை முடிஞ்சிட்ருக்கீங்க யாரோ ரெண்டு பேரும் வந்து அங்கே வந்து இஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுட்டு ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு உங்களை வந்து ஏதாவது உசு போய ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் உசுப்பேறாமல் உன்னால் என்ன அசை கூட முடியாதா பாடுற முன்னா முடிஞ்சிருக்கேன் ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கல் மாதிரி உட்காந்துருக்கறதை தாண்டி சரி அதையும் மீறி ஒரு இடத்துல வந்து ஐயோ அப்பா என்னோடய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராய்ந்து சொல்கிறத தாண்டி நீங்கள் மு முற்காலத்தில் செஞ்ச ஏதோ ஒரு காரியங்களை ஏதோ ஒரு பாவக்கிரிகளை நினச்சி அங்கே கண்ணீர் விடுறதையும் தாண்டி இதெல்லாம் தாண்டி வேறு என்ன தாங்க நீங்கள் செஞ்சீங்க உங்களை பார்த்தாங்க உங்கள் குழந்தைங்க வளருது அந்த குழந்தைங்க புரியாமல் வளருது அதுக்கப்புறம் வளர்ந்து அதுங்களும் கண்ணீர் தான் விட்டுக்கிட்டு இருக்கு ஏன் கண்ணீர் விடுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாமல் கண்ணீர் விட்டுட்டுருக்கு ஸோ அந்த குழந்தைங்களுக்கும் ஆனந்த சத்தம்னா இதுதாங்குறத தயவுசு நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீங்க ஏன்னா ஆனந்த சத்தம்னா வேறு அடுத்தது பாருங்கள் சங்கீதம் தொண்ணூத்தஞ்சி ரெண்டில் உடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து இங்கே நான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடகடவும் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன சொல்கிறது அவருடைய சந்நிதிக்கு வரணும் சந்நிதிக்கு வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும் அது என்னங்க ஆர்ப்பரித்து பாடுறது அதுவும் இதே தானா அமைதியாக வந்து ஒரு சேரில் கம்முன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி கை கட்டிட்டு உட்காந்துட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டு யாரோ ரெண்டு பேர் இது பண்றது கை ஆட்டிட்டு அப்படியே இதுதான் ஆர்ப்பரிப்பா கொஞ்சமா அது அர்த்தம் வேணாம் நீங்க க செயல்களுக்கு இந்த மாதிரி வந்து சும்மா அப்படியே உம்முன்னு உட்காந்து கை ஆட்டிக்கிட்டு அது ஆர்ப்பரிப்புன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஆனா ஆர்ப்பரித்து கடவும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வசனம் சொல்லுது எப்படிங்க அது அந்த ஆர்ப்பரிப்பை கூட நீங்கள் கொஞ்சம் டெமாஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறீங்களா உங்கள் அதாவது நீங்கள் சொல்கிற வகையான ஆர்ப்பரிப்பை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஆர்ப்பரி பறிப்பு என்னங்க ஒரு ஒரு ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸோ ஃபோர் அடிச்சிட்ட ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் பார்த்தீங்கன்னா கத்துது பார்த்தீங்களா இஷ்டத்துக்கு அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படிலாம் வந்து உணர்ச்சி டக்குன்னு பொங்கி எழுதோ அந்த ஒரு பொங்கல்ல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பரிப்பு அவங்க வெளியிடுறாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சது ஆர்ப்பரிப்பு அப்படின்னா அது மட்டும் தாங்க அப்படி அப்படின்னா இன்னொன்று வந்து ஒரு நல்ல ஒரு பிடிச்ச ஒரு ஹீரோஸோட மூவி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சீனில் வந்து அவங்க வந்து எக்ஸைட்டாக வந்து ஆர்ப்பரிப்பாங்க இது ஒன்று தான் இந்த மாதிரி காரியங்கள் மட்டும் தான் எனக்கு ஆர்ப்பரிப்பாக தெரியுதை தவிர ஆர்ப்பரிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சபையில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கும்பலாக சேர்ந்து வந்து உம்முன்னு உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் லீட் பண்ணுறதுல போயிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது ஆர்ப்பரிப்பாக எனக்கு தோணலை ஆனால் அந்த காரியங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்ப்பரிப்பாக தெரிஞ்சு இதே எனக்கு புரியலங்கிறேன் அப்படி இல்லைனா உங்களுடைய நினப்பில் இருக்கிற உங்களுடைய பார்வையில் இருக்கிற ஒரு அர்த்தத்தின்படி இருக்கிற ஆர்ப்பரிப்பை தயவு செய்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் தனியாக ஒரு வீடியோவே நீங்கள் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த வீடியோ வந்து நீங்கள் என்னையே வந்து எடுக்க சொன்னாலும் எனக்கு பிரச்சனை நானே கூட வந்து எடுத்து உங்களுக்காக நான் வெளியிடுறேன் என்ன சொல்கிறீங்க ஸோ சும்மா வந்து இங்கே பரிசுத்தம் சும்மா வந்து இங்கே ஆண்டவர் ம் அவட சந்நிதி அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது வந்து பூச்சாணி காட்டு உட்காந்துருக்காதீங்க ஏன்னா தெளிவாக சொல்லுது வாசனம் கைகளால் கட்டப்பட்ட கட்டளங்களில் அவர் வாசம் பண்ணுறது இல்லைங்க அவர் வாசம் பண்ணுறது இல்லை நீங்களே அந்த ஆலயம் உங்களோட சரீரம் தான் அந்த ஆலயம் உங்களோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் வசனம் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த சரீரத்தை வந்து நீ வந்து அசுசிப்படுத்தாத அதை வந்து அசிங்கப்படுத்தாத அதை வந்து இந்த மாதிரி தவறான காரியங்களுக்கு ஈடுபடுத்த ஏன்னா அது தேவன் தங்குகிற ஆலயம் அவரோட ஆலயத்தை நீ எடுத்து அவர் உன்னை கெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் அவரோட ஆலயத்தை உங்களுக்கு மாற்றிக்க தெரியுதா ஒரு மனுஷனை வந்து குற்றப்படுத்துறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஆலயம் வந்து திடீர்னு மனுஷனுக்குள்ள வந்துருது மற்ற நேரத்துல வந்து கட்டிடம் தான் ஆலயம் இது எங்கன்னு வருது பலிப்பீடம் உள் நாளைக்கு இங்க இருக்கு பலியானது ஒரே வழி செலுத்தப்படுறதுக்கு எங்க பலப்பீடம் இருக்கு இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத சடங்கையும் ஏதோ அர்த்தமே இல்லாத காரியத்தையும் நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு இதுதான் புனிதம் இதுதான் புனிதம் நீங்க வந்து துவங்கிட்டு இருந்தீங்கன்னா யார் பொறுப்பு அதனால உங்களால் குதிக்க முடியாது உங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது உங்களால் வந்து கொண்டாட முடியல உங்களால் ஆர்ப்பரிக்க முடியலையா உங்களால சத்தம் சத்தமிட முடியாது விட்டுருங்க அப்படி விட்டுட்டு ஒதுங்குங்க எவனோ ஒருத்தர் ஆர்ப்பரிக்கும் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் அவன் வந்து ஆண்டவரை பார்த்துருக்கான் அவன் வந்து ஆண்டவரை உணர்ந்திருக்கான் அவன் ஆண்டவர் வந்து எதுவும் அனுபவிச்சிருக்கான் அந்த அனுபவம் அவனை துள்ளி குதிக்க வைக்குதா அந்த அனுபவம் சந்தோஷமாக வைக்குதா விட்டுருங்க அவன் பாட்டு குதிச்சுட்டு போறான் அதனால் உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் நீங்கள் தெரிவிங்க இதுதான் என்னுடைய கருத்து நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அது பலனூல தான் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கேட்குற அடுத்தவங்களுக்கு அது கண்டிப்பாக பலனில் தான் இருக்கலாம் அது வந்து அடுத்த வரை நீங்கள் கெடுக்கிறதாக ஆகாது ஏன்னா உங்களை விட அவங்களோட மனக்கண்கள் திறக்கப்படலாம் அதனால் அந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்